ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே கலந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளில் நாம் எல்லாரும் இணைந்து சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய தேவன் ஒருவர் தான் துதி கன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவரே ஆராதனைக்குரியவர், அவரே கனத்திற்குரியவர், அவர்தான் பாத்திரர். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். உம்மை போற்றுவேன்,
அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவா உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் நீர் மூச்சு விட்டா கடலே பிளந்து நிற்கும் நீ சொல்லும் போது பிளந்து கடல் வந்து சேரும் நீர் மூச்சு விட்டா காற்றை அனுப்பி கரியை கொடுப்பார் கல்லை பிளந்து தண்ணீரை கொடுக்கிற தேவன் சொல்லுவோமா காற்றை அனுப்பி கரியை கொடுப்பே கல்லை பிளந்து தண்ணீர் தருவே ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பே எல்லாம்
செய்து முடிக்கும் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் கூடாத ஒளியில் இருப்பவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் கூடாத ஒளியில் இருப்பவர் உமக்கு உதவி தேவையில்லை நல்ல கரங்களை தட்டி சொல்லுவார்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் சேர்ந்து சொல்லுவோம் மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து விடுதலையோடு பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கப் போகிறோம் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லப் போகிறோம் கர்த்தர் வேகமாக வேகமாக நம்முடைய ஆராதனை மத்தியில் வெளிப்பட போகிறார் எல்லாரும் சேர்ந்து விடுதலையோடு கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகபரிசுத்த சரத்தினில் கேருபின் மத்தியில் கிருபாசன மீதியில் இறங்கி வந்தீரே மகபரிசுத்த சரத்தினில் கேருபீங்கள் மத்தியே கிருபாசன மீதியே இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே உச்சடியின் பத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே உச்சரியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையிலே நாளினில் இறங்கி வந்தீரே சீடர்களின் மத்தியில்
மேல் வீட்டு அறையில் பெந்தயோசே நாளினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேகமாக வேகமாக நம்முடைய மத்தியிலே ஆராதிக்கிற ஸ்தலத்திலே தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே கரங்களை தட்டி உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை சில நிமிடங்கள் ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கும் போதே அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க போகிறோம், அவருடைய வல்லமையை பார்க்க போகிறோம். ஒருமித்து தேவ நாமத்தை உயர்த்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே அவரை துதிப்பதற்காக நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது, அதில் ஒன்று யெகோவா ஈரே. அவர் என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவர். இது ஆராதனையில் எங்களோடு இணைந்து கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஏதோ ஒரு தேவைகளோடு இந்த நாளில் இந்த தேவை எனக்கு சந்திக்கப்படாதா என்கிற ஒரு இயக்கத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அதை எனக்கு செய்ய மாட்டாரா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உன் தேவைகளுக்காக நீண்ட நாட்களாய் கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். எப்படி சந்திக்கப்படும்? அற்புதமாக உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறந்து கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்விலே ஒரு அற்புதம் நடக்கும், அதற்கு சந்தேகமே கிடையாது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து இருக்கிற இடங்களில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவையை நீர் மட்டும்தான் சந்திக்க முடியும். ஆண்டவரே ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. மீண்டுமாய் சொல்வோம், யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை.
இயேசு நாமம் இயேசு நாமம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை அறிந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் அவரை நம்பி இருந்தோம் என்றால், கர்த்தரையே நம்பி இருந்தோம் என்றால், நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய செழிப்பும் மேன்மையும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. எதையெல்லாம் வாழ்க்கையில நம்பி வாழ்க்கையில வெட்கப்பட்டு போனோமே, சலை குனிந்து போனோமே, எதையெல்லாம் வாழ்க்கையில நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டோமே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஒருவரே, நம்பிக்கைக்குரிய ஆண்டவர், நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வில்லை என்று சொன்னாலும், நான் கர்த்தரை நம்பும் பொழுது எனக்கு ஒரு பாதை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரே. சென்று சொல்வோமா, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன்
இயேசுவை நம்பி பாருங்க, அவரை சார்ந்து பாருங்க, அவரையே நீங்கள் பற்றி கொண்டிருந்து பாருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவே. அப்படி பார்ப்போமா? இயேசுவே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, அவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மேலான கிருபை உழவுறவரோடு இருக்கட்டும். தேங்க்யூ பா.
நடத்துவீரே உங்க கரம் இருக்க பயமில்லையே என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே உங்க கரம் இருக்க பயமில்லையே கருவிலே என்னை கண்டவரே பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே கருவிலே என்னை கண்டவரே பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே நன்மைகள் எனக்காய் செய்பவரே வழுவாமல் என்னை காத்தவரே இனிமேலும் என்னை காப்பவரே என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே உங்க கரம் இருக்க பயமில்லையே என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே உங்க கரம் இருக்க பயமில்லையே நன்மையை காண செய்தி என்னை அழைத்தவரே இன்றும் நடத்துவீரே உங்க கரம் இருக்க பயமில்லையே என்னை அழைத்தவரே இன்றும் நடத்துவீரே உங்க கரம் இருக்க பயமில்லையே இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாக ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போ மார்க் எழுதின சுவிசேஷம் 4 மார்க் சுவிசேஷம் 4 அதன் 37 வசனத்திலிருந்து படியுங்கள். மார்க் 4 அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் நித்திரையாய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கப்பலின் பின்னணியத்தில் இயேசு இருந்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பல நேரங்களில் பல விதங்களில் இந்த வசனங்களை நம்ம வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். நிறைய சத்தியங்களை நாம் இதற்குள்ளே இருந்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோட பேசும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் பின்னணியில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? உங்கள் பின்னணியில் இருக்கிற இயேசு உங்களுக்காக என்ன செய்ய விரும்புகிறார்? உங்கள் பின்னணியில் இருப்பது என்ன? இந்த உலகத்தின் காரியங்களில் இருந்து, இந்த உலகத்தின் அழிவில் இருந்து, இந்த உலகத்தில் உண்டாகிற போராட்டத்தில் இருந்து தப்பிக்கொள்வதற்கு, அருமையானவர்களே, நம்முடைய பின்னணியத்தில் என்ன இருக்கிறது? இயேசுவோடு கூட பிரயாணப்பட்ட ஒரு பிரயாணத்தின் நிலைகளை நாம் இங்கே படிக்கிறோம். சீஷர்கள் இயேசுவோடு கூட கப்பலிலே பிரயாணப்பட்டார்கள். அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். இயேசு அந்த கப்பலின் பின்னணியத்தில் இருந்தார் என்று படிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான ஆபத்துகள், வேதனைகள், சூழ்நிலைகள், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்கள் ஏராளம் இருக்கிறது. இதிலே நாம் தப்பிக்கொள்வதற்கு நாம் இன்றைக்கு நாம் எதை நாம் முன்வைத்திருக்கிறோம்? ஒருவேளை சிலர் சொல்லலாம், என் பின்னணியத்தில் ஏராளமான சொத்துக்கள் இருக்கிற சிலர் சொல்லுவாங்க. அவங்க பேக்ரவுண்டு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது, ஏராளமான வஸ்துக்கள் இருக்கிறது, ஏராளமான நன்மைகள் இருக்கிறது, பெரிய குடும்பம். அருமையானவர்களே, நம்முடைய பின்னணியத்தில் ஏதோ ஒரு சக்தி நமக்கு பின்னால், ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு பின்னால் இருக்கிறது. அது நம்மை காப்பாற்றும், அது நமக்கு எல்லா விதங்களில் உதவி செய்யும் என்று உலகம் நினைக்கிறது. சிலருக்கு பணம் பின்னணியத்தில் இருக்கும், சிலருக்கு அரசியல் தலைவர்கள் பின்னணியத்தில் இருப்பார்கள், சில ஆட்கள் பின்னணியத்தில் இருப்பார்கள். நன்றாய் கவனியுங்கள், நம்முடைய பின்னணியத்திலே இருப்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மளை கைவிடும், கைவிட்டு விடுவார்கள். நம்முடைய பின்னணியத்தில் இருக்கிறவைகள் நம்மளை கைவிடும்.
நாம் எதை நம்பி கொண்டிருக்கிறோமோ, எதை சார்ந்திருக்கிறோமோ, எதை அதிகமாக நம்பி நிற்கிறோமோ, அது ஒரு நாள் நம்மளை ஏமாற்றும். ஆனால் நம்முடைய பின்னணியத்தில் இயேசு இருப்பாரானால், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருப்பாரானால், உலகத்தில் வசதிகள் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், பணம் இருக்கலாம், இவை எல்லாம் நம்மை காப்பாற்ற வருவதில்லை. ஆனால் நம் பின்னணியில் இருக்கிற இயேசு எல்லா சூழ்நிலைகளும் நம்மை காப்பாற்ற வருவார். அல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தேவைதான், உலகத்தின் நன்மைகள் தேவைதான், உலகத்தில் இருக்கிறவைகள் நமக்கு தேவைதான். ஆனால் அது நமக்கு கை கொடுக்கும் என்பது அல்ல. அதை நாம் எதையும் நம்பியிருக்க முடியாது, அதை நாம் எதையும் சார்ந்திருக்க முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அது அவனை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிவிடுகிறது. அவனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யமும், அவனுக்கு இருக்கிற கனமும், அவனுக்கு இருக்கிற மேன்மையும் அவனை தன்னுடைய கஷ்ட காலங்களிலே காப்பாற்றும் என்று அவர்கள் நினைக்கிறார்களே, அதுதான் கேடு. இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், நம்முடைய பின்னணியில் இருக்கிற ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய விரும்புகிறார். மூன்று சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மூன்று நபருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பின்னணியில் இருந்தபோது அவர்களுக்கு செய்தது என்ன, அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், எப்படி தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார் என்பதை குறித்து நான் இன்றைக்கு தொடர்ந்து உங்களோடு பேசட்டும். இந்த பகுதியிலே வாசிக்கும் பொழுது சீசர்களின் பின்னணியிலே இருக்கிற இயேசு, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பின்னணியில் இருக்கிற இயேசு அவர்களுக்காக செய்தது என்ன? எதிர்பாராத காற்று வருகிறது, புயல் வருகிறது, அவர்கள் எல்லாரும் சத்தமிடுகிறார்கள், ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இயேசுவை தட்டி எழுப்புகிறார்கள். ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம், நாங்கள் அமிழ்ந்து விடுவோம். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? நாங்கள் அமிழ்ந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அப்போ இந்த சீஷருடைய இருதயத்தில் ஏற்படுகிற பாரம் என்ன, கவலை என்ன? அமிழ்ந்து போவோம், ஐயோ நாங்கள் எல்லாரும் அமிழ்ந்து போவோம் போல தெரியுதே, கொந்தளிப்போ பார்த்தா தப்புறதுக்கு வழி இல்லை, சூழ்நிலையை பார்த்தா தப்பிக்கொள்வதற்கு வழி இல்லை, இயேசுவோ நித்திரையாயிருக்கிறார், அவரை தட்டி எழுப்புகிறார்கள், எழுந்துரும் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எழுந்து அந்த காற்றையும் அந்த கடலையும் அதட்டினார், உடனே அமைதல் உண்டாயிற்று. சீஷருடைய இருதயத்தில் இருந்த கவலை என்ன? நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் பின்னணியில் இருக்கிற இயேசு உங்களை அமிழ்ந்து போக விடமாட்டார். அல்லேலூயா. நீ எதிலையும் மூழ்கி போக மாட்டாய். ஸ்தோத்திரம். பார்ப்பதற்கு புயல், பார்ப்பதற்கு மழை, பார்ப்பதற்கு பெரும் காற்று, பார்ப்பதற்கு சூழ்நிலை ஒருவேளை அமிழ்த்துவதை போல தெரியலாம். சில நேரத்தில் நாம் நினைப்போம், போச்சு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் நம்மை தூக்கி விடுவதற்கு ஒருவர் வருகிறார். இந்த உலகத்தில் யாரும் நம்மளை தூக்கிவிட முடியாது, அமிழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை யாரும் தூக்கிவிட முடியாது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அமிழ்ந்து போக விடமாட்டாராம். அல்லேலூயா. நாம் எதிலே மூழ்கி கொண்டிருக்கிறோம், எதில் அமிழ்ந்து விடுவோம் என்று நினைக்கிறோம்? பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை. அவர் எதில் அமிழ்ந்து போவோம் என்று நினைக்கிறார் தெரியுமா? அருமையானவர்களை, தோற்று போய் விடுவோமோ? இந்த காரியம் நமக்கு தோல்வியாக முடிஞ்சிருமோ? இந்த காரியத்தில் நம்ம மூழ்கிடுவோமோ? ஒன்றுமே கிடைக்க, பொருளாதாரத்தில் நஷ்டம் வந்துருமோ? தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அவனை அழைத்து கொண்டு போகிறார். அந்த படகில் உட்கார வைத்து பிரசங்கிக்கிறார், ஆழத்தில் கொண்டு போக சொல்லுகிறார். ஏராளமான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவை பின்பற்றினவர்களை அமிழ்ந்து போக கர்த்தர் விடவே மாட்டார். இந்த அருமையான நாளிலே சொல்லுகிறேன், உன் பின்னணியில் இருக்கிற இயேசு அமிழ்ந்து போக இடம் கொடுக்கவே மாட்டார். ஒருவேளை நமக்கு முன்பாக சில சூழ்நிலைகள் அப்படி எழும்பி வரும், நம்முடைய கண்களுக்கு முன்பாக சில பிரச்சனைகள் எழும்பி வரும், நம்முடைய பார்வைக்கு அது புயல் தான், நம்முடைய பார்வைக்கு அது பெரும் காற்று தான், நம்முடைய பார்வைக்கு அது தத்தளிக்க பண்ணக்கூடிய சூழ்நிலை தான். ஆனால் விசுவாசியுங்கள், என் பின்னணியில் இருக்கிற தேவன் என்னை அப்படி விடவே மாட்டார். என்னை அவர் தூக்கி விடுவதற்கு உண்மை உள்ளவர். எழுந்து கொண்டிருக்கிற காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா என்று இரு என்று சொன்ன பொழுது அங்கே ஒரு பெரிய அமைதல் உண்டாயிற்றல்லவா? உங்கள் பின்னணியில் இருக்கிற இயேசு அமிழ்ந்து போக விடமாட்டார். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1 அதன் 22 வசனத்தை படியுங்கள். யாத்திராக 1 22 வசனம், அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பார்வோன்
ஒரு சதி திட்டத்தை தீட்டுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றுவிடுங்கள், பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டாம். பெண் பிள்ளைகள்னா உயிரோட விட்டுருங்க, ஆண் பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க, உயிரோட வைக்காதீங்க. அந்த பிள்ளைகள் காப்பாற்றப்படக்கூடாது. நல்லா கவனிங்க. இப்படி பார்வோனின் ஒரு சட்டம் வெளிப்படுகிற நாளிலேத்தான் மோசே பிறக்கிறான். தேசத்தில் பயங்கரமான ஒரு சட்டம் வருது, பயங்கரமான ஒரு திருப்பம் வருது. அருமையானவர்களே, அந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது லேவியின் குடும்பத்தில் மோசே பிறக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண் பிள்ளை பிறந்தால் கொன்றுவிட வேண்டும், காப்பாற்றப்படக்கூடாது என்கிற சட்டம் இருக்கும்போது அந்த மோசேயினுடைய பெற்றோருக்கு இருதயத்தில் எவ்வளவு கவலை இருந்திருக்கும். அந்த பிள்ளையை அப்படியே பாதுகாக்கிறாங்க, அந்த பிள்ளையை பாதுகாக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அந்த பிள்ளையை அப்படியே பாதுகாத்து பாதுகாத்து வைத்தார்கள். ஆனால் பிற்பாடு பாதுகாக்க முடியவில்லை. இந்த வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு யாராவது போய் சொல்லிவிடுவார்களோ, பிள்ளையின் சத்தத்தை கேட்டு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார்களோ, எத்தனை நாள் பயந்து 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 தான் இருக்க முடியும்? சின்ன பிள்ளைனா என்ன செய்யும்? அழத்தான் செய்யும். ஆமென். அழாதேன்னு சொன்னால் கூட கொஞ்சம் என்ன செய்யும்? அழும். அப்போது சின்ன பிள்ளையினோட அழுகை சத்தத்தை கேட்டு ஒருவேளை யாரேனும் ஒருத்தர் போய் சொல்லிடுவாங்களோ, அந்த ஒரு பயம் அந்த பெற்றோருக்கு இருக்கு. மோசே பிறந்திருக்கிற காலங்கள் நல்ல காலம் அல்ல, ஒரு இக்கட்டான காலம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த மோசேயினுடைய பின்னணியிலே கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. 3 மாதம் மட்டுமே அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடிந்தது. அந்த பெற்றோர்கள் நினைக்கிறார்கள், ஐயோ இந்த பிள்ளையை எப்படியாயும் காப்பாற்றி ஆக வேண்டும். கர்த்தர் அருமையாய் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். நாணல் பெட்டியிலே அந்த பிள்ளை காப்பாற்றப்படுகிறது, நைல் நதியிலே விடப்படுகிறது. பார்வோனின் குமாரத்தி வருகிறார். அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது அழகாக இருக்குது. ஸ்தோத்திர என்று கண்டு அந்த பிள்ளை என்ன செய்கிறாள்? எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு கொண்டு போகிறாள். நன்றாய் கவனிங்கள். மோசேயின் பின்னணியில் இருக்கிற ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன், அழிக்க விடமாட்டார். ஹல்லேலூயா. சீஷர்களின் பின்னணியில் இருந்த இயேசு அவர்களை அமிழ்ந்து போக விடவில்லையாம். மோசேயின் பின்னணியில் இருந்த தேவன் அவனை அழிக்க விடவில்லையாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் மோசேயின் மேலே இருக்கு. மோசேயை கொண்டு தேவன் இஸ்ரவேலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பிறக்கு முன்பதாக அவங்க மேலே ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. கருவிலே உம்முடைய கண்கள் என்னை, கற்பத்தின் கனியிலேயே கர்த்தருடைய கண்கள் கண்டது. அப்பவுமே அவர் பெயர் சொல்லி வச்சிட்டாராம், பெயர் சொல்லி அழைச்சிட்டாராம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கருவில் உருவாகும் போதே ஆண்டவர் திட்டமிடுகிறார், வரும் காலத்தில் இவர்களை கொண்டு இவர்கள் மூலமாக இன்னையெல்லாம் இந்த தேசத்தில் என்ன செய்யணும், இவருடைய அழைப்பு என்ன, இவருடைய தரிசனம் என்ன. அருமையானவை இதெல்லாம் 20-25 வயசுக்கு பரவ இல்லையா, கருவிலே தோன்றும் முன்னே தேவன் திட்டமிடுகிறார். அப்போ இந்த மோசையை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரணும், இந்த மோசை மூலமாக தான் ஜனங்கள் விடுவிக்கப்படணுங்கிறத திட்டத்தை தேவன் வைத்திருந்தபடியினாலே தேவ மனுஷனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வருகிறார்கள். உங்கள் மேலே ஆண்டவருடைய திட்டம் இருக்கும்போது, உங்கள் மேலே தேவனுடைய நோக்கம் இருக்கும்போது, உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்யணும்னு நினைக்கும் போது அதற்கு எதிராக சத்துரும் பலவிதங்களில் போராடுவான், பலவிதங்களில் போராடுவான். சில சொல்லுவாங்க, இந்த பிள்ளை என் வயிற்றில் இருக்கும்போதே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், இந்த பிள்ளை வருங்காலத்தில் ஊழிய செய்யணும்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனால் இப்போது அந்த பையன் ஊழியத்துக்கும் அவனுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை, துன்மார்க்கமாக தெரிகிறான், துன்மார்க்கமாக வாழுகிறான், ஆனால் நான் ஒப்பு கொடுத்தேன், ஆனால் நான் ஜோம் பண்ணேன். தேவனுடைய பிள்ளைகளை சில நேரங்களிலே ஆண்டவருடைய திட்டம் தேவ பிள்ளைகள் மேல் இருக்கும் பொழுது அந்த திட்டத்தை உடைக்க, அந்த திட்டத்தை செயல்படுத்த கூடாதபடிக்கு சத்துருவும் பல விதங்களில் போராடுவான், பல விதங்களில் போராடுவான். ஆனால் சத்துரு ஒரு நாளும் ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். பார்வோனுக்கு தெரியும், மோசே எழும்பி வருகிறான், இவன் மூலமாக தான் பெரிய ரட்சிப்பு வரப்போகிறது. பார்வோனுக்கு தெரியும், அதனால தான் அந்த பிள்ளையை அழித்து விட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் மேலே உங்கள் ஒவ்வொருவர் மேலே ஆண்டவர் நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கும் பொழுது உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ உங்கள் பிள்ளைகளையோ அழிப்பதற்கு சத்துருவானவன் பல திட்டங்களை போட்டாலும் உங்களை பாதுகாக்கிற தெய்வம் உங்கள் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய வீட்டில் 3 மாதம்தான் பாதுகாப்பு, ஆனால் அரண்மனையில் 40 வருஷம் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர்.
இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் நம்மெல்லாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம்னா உண்மையில் தேவ கிருபை தான், தேவ கிருபை தான். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வியாதிகள், ஸ்தோத்திரம் அருமையானவர்கள், எத்தனை விபத்துக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தது, ஆனாலும் சத்துரு எப்படியாவது நம்மளை அழிச்சிடணும்னு நினச்சான், நம்மளை அழிச்சிடணும்னு நினச்சான், எழும்ப விடக்கூடாது என்று நினச்சான். கர்த்தர் அதற்கு ஒப்பு கொடுக்கலை. நம்முடைய பின்னணியில் பணம் அல்ல நம்மளை காப்பாற்றினது, நம்முடைய பின்னணியில் இருக்கிற ஐஸ்வர்யம் அல்ல நம்மளை காப்பாற்றினது, நம்முடைய பின்னணியில் இருக்கிற ஆட்கள் அல்ல நம்மளை காப்பாற்றினது, சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவர் மட்டும்தான். ஆமென். இந்த எல்லா அழிவுக்கும் விலக்கி நம்மளை பாதுகாத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாணல் பெட்டி ஒரு பாதுகாப்பு, சில நாட்கள் ஸ்தோத்திரம், அவனுடைய வீடு அவனுக்கு பாதுகாப்பு, அரண்மனை அவனுக்கு பாதுகாப்பு. குறிக்கப்பட்ட காலங்கள் வரும் பொழுது மோசேயை கர்த்தர் அழைக்கிறார், மோசேயை கர்த்தர் அழைக்கிறார், நீ தான் வரணும்னு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். அவனுக்கு புரிஞ்சுக்கிட தெரியல, ஆண்டவர் ஏன் நம்மளை இப்படி நடத்தினார் புரிஞ்சுக்கிட தெரியல. அவன் சொல்லுகிறான், எனக்கு தெரியாதுங்கிறான், எனக்கு பேச தெரியாதுங்க, நான் சொன்னால் நம்ப மாட்டாங்கங்கிறான், என்ன டைலாக்லாமோ சொல்லி பார்க்குறான். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா இல்லை, நீ வேணும்னு நினச்சிதான் அன்னைக்கு பார்வன் திட்டம் போட்டபோது உன்னை நான் காப்பாற்றி அரண்மனையில் உன்னை பாதுகாத்து அரண்மனை சாப்பாடை உனக்கு கொடுத்து நான் உன்னை இவ்வளவு நாள் வழி நடத்தியிருக்கிறேன்னா நீ எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அல்லேலூயா. மோசேயினுடைய பின்னணியில் யாரும் இல்லை, என் ஆண்டவர் மட்டுமே இருந்தான். உங்கள் பின்னணியில் ஏதோ ஒன்று ஒரு சக்தி இருக்குது, அது என்ன நடத்தும், அது காப்பாற்று, இல்லைங்க. எல்லாம் ஒரு நாள் நம்மளை கைவிடும், எல்லாம் ஒரு நாள் நம்மளை ஏமாற்றி விடும். சர்வ வல்லமையுடைய கரத்திற்குள்ளே நம்ம இருந்து விட்டால், சர்வ வல்லமையுடைய கரத்திற்குள் ஒவ்வொரு நாளும் நம்ம இருப்போம் என்றால் நிச்சயமாய் பாதுகாக்கப்படுவோம். உங்களை பார்வோன் அழிக்க முடியாது. இந்த உலகத்தில் எழும்பி வருகிற தீய சக்திகள் உங்களை அழிக்க முடியாது, மந்திர சக்திகள் உங்களை அழிக்க முடியாது, பில்லி சூன்யங்கள் உங்களை அழிக்க முடியாது. உங்களுடைய குடும்பத்தை அழிக்க போராடுறானா, உங்கள் பிள்ளைகளை அழிக்க போராடுறானா, உங்களுடைய உங்களுக்கு இருக்கிற ஒரு மனதை அழிக்க பிரயாசப்படுறானா, உங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை அழிக்க பிரயாசப்படுறானா, உங்கள் ஆஸ்திகளை அழிக்க பிரயாசப்படுகிறானா, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அதற்கு இடம் கொடுக்கவே மாட்டார். உங்களுக்கு தந்திருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அழிப்பதற்கு தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், என் பின்னணியில் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அழிக்க விடவே மாட்டார். ஆமென். அதனால தேவ திட்டத்திற்கு, தேவனுடைய இரக்கத்திற்கு, தேவன் செய்கிற சொல்ல நினைக்கிற காரியங்களுக்கு நம்ம உடன்பட்டு வருவது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:23 படியுங்கள். தானியேல் 6:23 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியில் இருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. சீஷர்களின் பின்னணியில் இருந்த இயேசு அமிழ்ந்து போக விடவில்லையாம். மோசேயின் பின்னணியில் இருந்த தேவன் அழிக்க விடவில்லையாம். தானியேலின் பின்னணியில் இருக்கிற தேவன் ஒரு சேதமும் வராதபடி அவனை பாதுகாத்தார். சேதம் வராது. உன் பின்னணியில் இருக்கிற தேவன் சேதப்பட விட மாட்டார். அல்லேலூயா. சேதம் எப்படி வருது? சிங்கம் அவனை சேதப்படுத்தும் என்று நினைத்தார்கள். சிங்க கபிகளை போட வேண்டும் என்பது ராஜாவின் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தானியேலுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இருந்தே தானியேலும் தேவனும் தானியேல் தேவனோடு உள்ள உறவில் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கு. அவர் எப்படிப்பட்டவர்? தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை குறித்த அறிவு, தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த ஞானம் நமக்குள்ளே வெளிப்படணும். நம்முடைய தேவனை குறித்த அறிவு நமக்கு உண்டாகணும். நம்ம ஏதோ பாட்டு பாடுறோம், ஏதோ ஜெபம் பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், முடிஞ்சு போச்சு அப்படி என்பதில்ல. அனுதினமும் தேவனை குறித்த அறிவு இருக்கணும். நம்ம தேவனை அறிந்தாலே நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், நான் அவரை அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு தெரியும்.
ஹல்லேலூயா. ஏ ஒன்ன தூக்கி சிங்ககுப்பியில போட போறாங்களா? பரவாயில்ல, போடட்டும். நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பது எனக்கு தெரியும். அந்த அறிவு நமக்கு வரணும். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எழும்புகிறவைகளை பார்த்து பயப்படக்கூடாது. நான் சொல்லுகிறேன், நம்ம அறிந்திருக்கிறோம், நம்ம அறிக்கை செய்கிறோம், நான் ஆராதிக்கிற தேவன் அப்படி விடமாட்டார், நான் ஆராதிக்கிற தேவன் அப்படி விடமாட்டார். ஒருவேளை சிங்க கபில தூக்கி போடலாம், ஆனால் வேதம் சொல்லுகிற சிங்கத்தின் வாயை தூதன் கட்டி போட்டான். சேதப்படுத்த நினைக்கிறான் பிசாசு. அநேக நேரங்களில் நம்முடைய நன்மைகளை சேதப்படுத்த நினைக்கிறான், உறவுகளை சேதப்படுத்த நினைக்கிறான், ஒருமனதை சேதப்படுத்த நினைக்கிறான், குடும்பங்களுக்குள்ளே எழும்பி குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை சேதப்படுத்த நினைக்கிறான். ஒவ்வொரு விதைகளும் நம்ம பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறதை அவன் சேதப்படுத்த நினைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள், நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சேதப்படுத்த நினைக்கிறான். இது பிசாசினுடைய ஒரு பெரிய தந்திரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் பின்னணியிலே இருக்கிறார். ராஜா சொல்ற, உனக்கு ஒரு சேதமும் வராதுப்பா, உன் ஆண்டவன் பின்னால இருக்கிறத நான் பார்த்தேன். எனக்கும் கூட விசுவாசம் இருக்கு. ஏன்னா நீ தினமும் மூன்று வேளையில ஜெபிக்கிற மனுஷனாச்ச. நீ ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாய், நீ எவ்வளவு முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுப்பாய் எனக்கு தெரியுமே. ஒரு நாளைக்கு மூன்று நேரம் ஜெபிக்கிற மனிதன், தினமும் தவறாமல் ஆரம்பத்தில் ஜபம் அப்படி இருந்துச்சான், அப்புறம் அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சும் என்ன செய்தானோ, ஜபம் பண்ணினானோ. ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை நம்ம கனம் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை தேடுறோமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவனுடைய கிரியைகள் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமென். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். நம்ம எந்த அளவுக்கு தேவனை தேடுறோங்கிறத நீங்கள் கவனிக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, என்றைக்கோ ஒரு நாள் ஜபத்துக்கு வருகிறது நாள் அல்ல. அன்னுத்தினமும் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும்போது, தேவன் தருணங்களை கொடுக்கும்போது அதை பயன்படுத்தி பாருங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் உங்களுக்கு பிரயோஜனம். தான் தினமும் தேவ சமூகத்தில் மூன்று வேளையிலும் ஜபிக்கிற மனுஷனாக இருந்தான். தேவனோடு உள்ள நிலையிலே சரியாக இருக்கிற மனிதனை கர்த்தர் எல்லா நிலைகளிலும் காப்பாற்றுவார். ஒரு சேதமும் வராது. நீங்க சொல்ல முடியுமா, எனக்கு தேவனை தெரியும், சேதப்பட விடமாட்டேன். அல்லேலூயா. சிங்கம் உங்களை சேதப்படுத்தாது. கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று என்ன செய்கிறானா, வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒன்றும் உங்களை தொட முடியாது, ஒன்றும் உங்களை தொட முடியாது. எத்தனை காரியங்கள், எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் உங்களை எல்லைக்குள்ளே அது வராது, உங்கள் எல்லைக்குள்ளே அது வராது, உங்கள் எல்லைக்குள்ளே அது வராது. நீங்கள் விசுவாசிங்க, ஏன் எல்லைக்குள்ள ஒரு சாத்தானின் கிரியைகளையும் வருவதில்லை. சேதப்படுவதற்கு தேவன் ஒருபோது ஒப்பு கொடுக்கவே மாட்டார் ஐயா. அல்லேலூயா. சத்ருவினுடைய வல்லமைகள், சத்ருவினுடைய கிரியைகள் எழும்பி நிற்பதை போல தெரியலாம். ஒருவேளை இதனால நமக்கு பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த போராட்டம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, ஒரு சேதமும் வராது. உன் பின்னணியில் இருக்கிற ஆண்டவர் சேதப்பட விடமாட்டார். சம்பாதிக்கிற பணங்கள் சேதப்படாது, உன் ஐஸ்வர்யம் சேதப்படாது, உன் சரீரத்தில் சேதத்தை கொடுக்க முடியாது. நான் சொல்ல, உன் பின்னணியில் இருக்கிற ஆண்டவர் உங்கள் மேலே கிருபையா இரக்கமா இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உங்க பின்னணியில் இருப்பது என்ன, நீ எதை சார்ந்திருக்கிறீர்கள்? உலகத்தில் என்ன இருந்தாலும் அதெல்லாம் ரெண்டாவது தான். முதலாவது நம்மை ரட்சித்த ஆண்டவர், என் பின்னணியில் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏராளமான நன்மை, அதெல்லாம் முக்கியம் அல்ல. ஸ்தோத்திரம், என் பின்னணியிலே சர்வ வல்லமை உள்ளவர் இருக்கிறார். என் பின்னணியிலே சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் வலது பார்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு முன்னாலே இருக்கிறார், அவர் என்னை காக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்லுவார், ஆண்டவர் தான் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் 1000 பேர் 10000 பேர் எழும்பினாலும் அது என்னை, ஹல்லேலூயா, அது என்னை அணுகாது. ஏன் தெரியுமா, கர்த்தர் என் கூடவே இருக்கிறார் ஐயா. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தோட ஜெபம் பண்ண போகிறோம்.
ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல ஒரு தீர்மானத்தோட சொல்ல போகிறோம். என் பின்னணியிலே கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை அமிழ்ந்து போக விடமாட்டார், அவர் என்னை அழிக்க விடமாட்டார், அவர் சேதப்பட விடமாட்டார். கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ ஜோமனுங்க பார்க்கலாம், இயேசுவின் நாமத்தினால் எல்லார் கைகளை உயர்த்தி இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொத்துக்களையோ பணத்தையோ ஐஸ்வர்யத்தையோ ஆள் பிடிமானத்தையோ இல்லை நமக்கு யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறது அல்லங்க. என் பின்னணியில் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதில் எல்லாம் 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 ஒரு நாள் நம்மளை கைவிட்டு விடும், எல்லாம் ஒரு நாள் நம்மளை ஏமாற்றி விடும், எல்லாம் ஒரு நாள் நம்மளை துரத்தி விடும். உன்னை ரட்சித்த ஆண்டவர் ஒருவர், உன்னை அபிஷேகித்த ஆண்டவர், உங்களை அழைத்த ஆண்டவர், உங்களை வேறு பிரித்த ஆண்டவர், உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டாரே அந்த ஆண்டவர், ஹல்லேலூயா, உங்கள் பின்னணியிலே இருப்பாரானால், உங்கள் பின்னணியிலே இருப்பாரானால், இந்த உலகத்தில் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் அது ஒரு சேதத்தை உனக்கு கொண்டு வராது. உன்னோடு தேவன் இருப்பார், சகல நாட்களில் உன்னோடு இருப்பார், சகல நாட்களில் உன் கூடவே இருப்பார். நீ அமிழ்ந்து போக மாட்டாய். நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? நீ ஏன் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாய்? எனக்கு இப்படி நடந்துருமோ? எனக்கு இப்படி நடந்துருமோ? என் குடும்பத்துக்கு இப்படி நடந்துருமோ? நான் எதையும் இழந்து விடுவேனோ? நான் இதெல்லாம் இழந்துருவேனோ அப்படின்னு ஒரு வீணான கவலை ஏன் உன் இருதயத்திற்குள்ளே இருக்கிறது? தேவையில்லாத கவலை ஏன் உன் இருதயத்திற்குள்ளே இருக்கிறது? தூக்கி போடு, தூக்கி போடு. அவர் அவருடைய கரத்திற்குள்ள வைத்திருக்கிறாரே, அவருடைய உள்ள கையில் உன்னை வைத்திருக்கிறாரே. எந்த சத்ருனுடைய சதி திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உண்மையில் மனதுருகிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து ஆமேன் ஆமே உன் காரியத்தை ஜெயமாய் மாற்ற முடியுமே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகளை அப்படி நடத்த போகிறதுக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. ஒரு தைரியமும் விசுவாசமும் தேவ வார்த்தையினால் எங்களுக்கு உண்டாகிறதற்காக நன்றி. நம்முடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.